ஹாய் ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சிசாட் சொல்யூஷன். அக்டோபர் 10 பார்த்திங்கன்னா யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் ப்ரிலிமினரி எக்ஸாம் வருது. அதுக்கான டைம் பார்த்திங்கன்னா லெஸ் தென் 60 டேஸ் தான் இருக்குது. பட் டைம் கம்மியாக இருந்தாலும் நமக்கு அதுக்குண்டான கரெக்டான ஸ்ட்ராட்டஜி, கரெக்டான டிட்டர்மினேஷன், நான் இந்த எக்ஸாமுக்கு ரெடியாக இருக்கேன், என்னால் என்னென்னாலும் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு தாட்டோடு இருக்கிறவங்க கண்டிப்பாக அந்த உங்களோட டெஸ்டினியை ரீச் பண்ணுவீங்க. அதுக்கான ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி தான் நாங்கள் இந்த வீடியோவில் போட போகிறோம். அதுக்கான ரைட் டிட்டர்மினேஷன், ரைட் ஆட்டிடியூடு, பேலன்ஸ்ட் அப்ரோச்சோட இந்த வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள். டெஃபினட்டாக நீங்கள் எக்ஸாமை கிராக் பண்ணுவீங்க. நீங்கள் இந்த எக்ஸாமை கிராக் பண்ணுறதுக்காக நாங்கள் சம் டிப்ஸ், இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் கொடுக்குறோம், அதை ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோ பார்த்துட்ருக்கவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஆஸ்பிரண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். புதுசாக வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் ஃபர்தராக உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேக்கிங் மார்க் டெஸ்ட். மார்க் டெஸ்ட் எடுக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு தடவை நீங்கள் வந்து உங்கள் சிலபஸோட ஃபெமிலியர் ஆகிட்டீங்க அப்படின்னு உங்களுக்கு தோண ஆரம்பிச்சிட்டுனா நீங்கள் டெஃபினட்டாக மார்க் டெஸ்ட் எடுத்தே ஆகணும். ஏன்னா நாட்கள் ரொம்ப குறைவாக இருக்குது, 60 நாட்களுக்கும் கம்மியாக இருக்குது. இந்த டைமில் மார்க் டெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கிறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம். அப்படிங்கும்போது மார்க் டெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு தெரியும், நிறைய க்வெஸ்சன்ஸ் நீங்கள் பார்ப்பீங்க. அப்படி பார்க்கும்போது தான் தெரியும் ஃபியூ நியூ கான்செப்ட்ஸ் வந்து உங்களுக்கு தெரிய வரும், இல்லாட்டி நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இல்லாத கான்செப்ட்ஸ் உங்களுக்கு தெரிய வரும். அப்போம்போது நீங்கள் வந்து ரொம்ப அனலைஸ் பண்ணணும். நியூ கான்செப்ட்ஸ் வந்து நீங்கள் திடீர்னு பார்க்கும்போது அதில் வந்து நீங்கள் நோட்ஸ் மேக் பண்ண ஆரம்பிக்கணும். அப்படி உங்களுக்கு டைம் இல்லாட்டி அதை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை மூவ் பண்ணிவிட்டு அனலைஸ் யுவர் ஆன்சர்ஸ். அந்த மார்க் டெஸ்ட்டில் உள்ள ஆன்சர்ஸை நீங்கள் அனலைஸ் பண்ணி உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, உங்களோட வீக்னஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட வீக்னஸில் வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். உங்களோட ஸ்ட்ரென்த் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கிறோம். இந்த மார்க் டெஸ்ட் எடுக்கிறது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். எந்த எக்ஸாம் மட்டும் இல்லை, எந்த எக்ஸாம்லேயே மார்க் டெஸ்ட் எடுக்கிறது தான் உங்களுக்கு வந்து ஒரு மேஜர் கீ அந்த எக்ஸாமினேஷனை கிளியர் பண்ணுறதுக்காக இருக்கும். எந்த ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர்கிட்ட கேட்டு பார்த்தாலும் சொல்லுவாங்க, மார்க் டெஸ்ட் எடுக்கிறது தான் உங்களோட ஸ்ட்ரென்த்து வீக்னஸை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு க்ரூஷியலான ஒரு கீ. அது எடுக்கிறது மூலயமா நீங்கள் வந்து உங்களோட ஆன்சரிங் பேட்டர்னை வந்து ஃபெமிலியரைஸ் பண்ணிக்கலாம். ஒரு மார்க் டெஸ்ட்டில் ஒரு 10 கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 1000 கொஸ்டின்ஸை கிளியர் பண்ணுவீங்க. அப்படிங்கும்போது ஒரு 1000 கொஸ்டின்க்குண்டான ஆன்சரிங் பேட்டர்ன் தெரிஞ்சுக்கிற போது உங்களுக்கு ஒரு கொஸ்டினை ரீட் பண்ணும்போது கரெக்டான ஆன்சர் தெரியுதோ இல்லையோ, ராங்கான ஆன்சரை எலிமினேட் பண்ணுறக்குண்ட மென்டாலிட்டி வந்துடும். நீங்கள் ஒரு கொஸ்டினை அப்ரோச் பண்ணும்போது கரெக்டான ஆன்சர் தான் தெரிஞ்சிருக்கணுங்கிறது வந்து சாத்தியம் இல்லை. அப்படி இருக்கும்போது நீங்கள் ராங்கான ஆன்சரை எலிமினேட் பண்ணாலே உங்களுக்கு வந்து அந்த அசம்ஷன்லேயே கரெக்டான ஆன்சர் தெரியும். மோர் தென் 90% வந்து அந்த அசம்ஷன்ஸ் கரெக்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிற டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிக் த ரைட் புக்ஸ். யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் அப்படின்னு வந்துட்டாலே ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேஸ்ட் ஆஃப் அண்ட் வெரைட்டி ஆஃப் மெட்டீரியல்ஸ் இருக்கும். அதில் நமக்கு என்ன மெட்டீரியல் சூஸ் ஆகும் அப்படிங்கும்போது ரைட் ஸ்டடி மெட்டீரியலை வந்து நம்ம சூஸ் பண்ணணும். அது வந்து அதே கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணணும். நம்ம வந்து இந்த ஒரு நேரத்தில் இந்த மெட்டீரியலை வச்சு படிச்சுட்டு நெக்ஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா வேறு மெட்டீரியல் ஃபாலோ பண்ணோம்னா அது வந்து நமக்கு எஃபிஷியண்டாக யூஸ்ஃபுல்லாகவே இருக்காது. அதுவும் இந்த டைம் குறைஞ்ச நேரத்தில் வந்து நீங்கள் ஒரு மெட்டீரியலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய ஐஏஎஸ் எக்ஸ்பர்ட்ஸ் அண்ட் கேண்டிடேட்ஸில் நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது என்சிஆர்டி புக்ஸை தான் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அந்த என்சிஆர்டி புக்ஸில் தான் நீ உங்களால் பேசிக் டவுட்ஸை உங்களுக்கு கிளியர் பண்ண முடியும். அந்த என்சிஆர்டி புக்ஸ் வந்து ப்ரிலிம்ஸில் மட்டும் உங்களுக்கு ஹை ஸ்கோர் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்காது தவிர மெயின்ஸ்லேயும் உங்களுக்கு அதிகமாக மார்க் ஸ்கோர் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி என்சிஆர்டிஸ் கவர் பண்ணும்போது ஒவ்வொரு டாப்பிக்லேயும் இம்பார்ட்டன்ட் டாப்பிக்லையும் கண்டிப்பாக நோட்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கணும். மார்க் டெஸ்ட் எடுக்கும் போதுமே உங்களுக்கு புரியாத வார்த்தைகள், அதாவது டிஃபிகல்ட்டாக இருக்கிற வார்த்தைகளை நீங்கள் வந்து கண்டிப்பாக நோட் பண்ணி அதுக்குண்டான கிளான்ஸை வந்து நீங்கள் அடிக்கடி எடுத்துக்கிட்டே இருந்தால் தான் உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து ரைட் புக்ஸ், பிக் த ரைட் புக்ஸ் அப்படிங்கும்போது உங்களுக்கு கரெக்டான மெட்டீரியல் வேணும் அப்படிங்கிறதுக்காக கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நாங்கள் ஃப்ரீ யூபிஎஸ்சி மெட்டீரியல்ஸ் .org அப்படிங்கிற லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு சொன்ன டிப்புக்குண்டான மார்க் டெஸ்ட் எடுக்கிறதுக்காக உங்களுக்கு ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸும் அவைலபிளாக இருக்கும். பிக் த ரைட் புக் அப்படிங்கிறது அந்த டிப்பில் இருக்கிற உங்களுக்கு மெட்டீரியல்ஸும் அவைலபிளாக இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ஸில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. நான் மூணாவதாக சொல்ல போகிற டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ் பேப்பர் 1. அதுதான் உங்களுக்கு வந்து மேஜர் கீ. ஜிஎஸ் பேப்பர் 1 வந்து ஒரு கேண்டிடேட் வந்து ஹையஸ்ட்டாக ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு பேப்பர் அப்படிங்கும்போது அதுக்கு தான் நம்ம அதிக இம்பார்ட்டன்ட் கொடுத்தே ஆகணும். ஏன்னா ஜிஎஸ் பேப்பர் 1 இருக்கிற ஒவ்வொரு டாப்பிக்குமே ப்ரிலிமினரி எக்ஸாமில் வரக்கூடிய டாபிக் தான். நீங்கள் மைண்டில் ஒன்றே ஒன்று ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா நமக்கு நிறைய நாட்கள் இல்லை, நாட்கள் வந்து கவுண்டபிள் டேஸ் தான் இருக்குது. அதுக்காக ப்ரிப்பரேஷன் டிப்ஸ் என்னென்னு பார்க்கணும். உங்கள் மைண்ட் செட்டை மாற்றணும். நீங்கள்
இந்த டாப்பிக்கில் இருந்து தான் வரும், இந்த புக்கில் இருந்து தான் வரும், அப்படிங்கிற இந்த ஏரியாவில் இருந்து தான் வரும் அப்படிங்கிறத மாற்றிட்டு எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் நம்ம படிக்கணும், நமக்கு வந்து அந்த கான்செப்ட் புரியணும் அந்த மைண்ட் செட்டில் நீங்கள் படிக்க ஆரம்பிக்கணும். அது போக கன்வென்ஷனல் சப்ஜெக்ட்ஸ் என்னென்னா ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், ஜியாகிரபி, பாலிட்டி அந்த சப்ஜெக்டில் ஈஸி க்வெஸ்சன்ஸுக்கும் நீங்கள் வந்து ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஈஸி க்வெஸ்சன்ஸ் வந்து லைட்டாக ரீட் பண்ணிவிட்டு கஷ்டமான க்வெஸ்சன்ஸ்க்கு வந்து நம்ம உட்காந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கும்போது நமக்கு வந்து இந்த ஈஸி க்வெஸ்சன்ஸும் மறந்து போகிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. அது போக என்சிஆர்டி நோட்ஸை வந்து அடிக்கடி ரீட் பண்ணணும். ப்ரீவியஸ் க்வெஸ்சன்ஸ், ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன்ஸ் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக ரீட் பண்ணிக்கிட்டே இருக்கும், ரொம்ப மோஸ்ட்லி அட்வைஸ்டு ஒன்று. அது போக உங்களோட இன்னொரு கண்ணை வந்து இந்த மாதிரி டாப்பிக்கில் காம்படிஷன் ஏரியாஸ் வந்து என்னென்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, என்விரான்மெண்ட் அண்ட் கல்ச்சர் அந்த மாதிரி டாப்பிக்கில் கண்டிப்பாக நீங்கள் வச்சே ஆகணும். அந்த டாப்பிக்கை வந்து நீங்கள் அப்படியே விட்டுறக்கூடாது. அப்படியே விட்டிங்கன்னா லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு ரொம்ப பேர்டனாக தெரியும். இந்த மாதிரி 60 days ஸ்ட்ராட்டஜி பண்ணும்போதெல்லாம் நமக்கு வந்து அது அதிகமான ரொம்ப கஷ்டமான தெரியும். அதே மாதிரி ஆஸ்பிரன்ஸ் பண்ணிகிட்டு இருக்க மேஜரான மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸை ஸ்கிப் பண்ணுறது. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் அவங்க வந்து கண்டிப்பாக படித்தே ஆகணும். அப்படி படிக்க முடியாத சமயத்தில் வந்து அவங்க வந்து மோஸ்ட்லி கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியதுன்னா லேட்டஸ்ட் ஸ்கீம்ஸ், பில்ஸ் அண்ட் டிஸ்கவரிஸ் அண்ட் இன்வென்ஷன்ஸ் இதிலெல்லாம் டெய்லியாக அவங்கள அப்டேட் பண்ணிக்கிட்டே வரணும். இந்த அப்ரோச்சை வந்து அவங்க டெய்லி பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்க்க போகிற டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா சால்வ்டு ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ஸ். அதாவது ஆஸ்பிரன்ஸ் வந்து அட்லீஸ்ட் 5 years யூபிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை கண்டிப்பாக சால்வ் பண்ணியே ஆகணும். இப்போ 5 years கொஸ்டின் பார்க்கும்போது 500 கொஸ்டின்ஸ் வந்துடுது. 500 கொஸ்டின்ஸ் அவங்க பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவங்களோட ஆன்சர் பேட்டர்னும் அவங்களுக்கு வந்து மனசில் நல்லா ஃபெமிலியர் ஆகிருக்கும், அதோட கொஸ்டின் பேட்டர்னும் அவங்களுக்கு வந்து ஃபெமிலியர் ஆகிடும். இந்த 500 கொஸ்டின்ஸ்லேருந்து அப்படியே கொஸ்டின் வருமாங்கிறது சந்தேகம் தான். ஆனால் அது ரிலேட்டடாக உள்ள கொஸ்டின்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒரு கொஸ்டினை கவர் பண்ணும்போது நம்ம அது ரிலேட்டடாக உள்ள எல்லா டாபிக்ஸையும் கவர் பண்ணுவோம். அதுக்காக அவங்க வந்து கண்டிப்பாக இந்த கொஸ்டின்ஸை வந்து கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிவிஷன். ரிவிஷன் அப்படிங்கிறது வந்து வந்து மேஜராக எசென்ஷியலான ஒன்று. கண்டிப்பாக நம்ம படித்ததை ரிவைஸ் பண்ணியே ஆகணும். அப்படிங்கும்போது நமக்கு வந்து டைம் வேறு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒரே டைமில் நம்ம படித்த எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ண முடியாது. அந்த டைமில் வந்து ஒரு ஸ்பெஷலான போர்ஷனை வந்து நம்ம ரீட் பண்ணோம்னா கண்டிப்பாக ஒரு ஸ்பெஷல் போர்ஷனை நம்ம செலக்ட் பண்ணும்போது அது ரிலேட்டடாக உள்ள ஓவர் கம்ப்ளீட்டட் டாப்பிக்கே கவர் ஆக வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி போர்ஷன்ஸை சூஸ் பண்ணி நம்ம ரிவைஸ் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக எக்ஸாம் முன்னாடி நீங்கள் படித்ததை ரிவைஸ் பண்ணியே ஆகணும். இப்போ வந்து நீங்கள் ரெடியாக இருக்கீங்க, யூபிஎஸ்சி 2021 ப்ரிலிம்ஸ் எக்ஸாமை ஃபேஸ் பண்ணுறக்காக ரெடியாக இருக்கீங்க. அப்படிங்கும்போது உங்கள் ஆட்டிடியூடை நீங்கள் கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். இப்போ இல்லைனா எப்போவுமே முடியாது அப்படிங்கிற மைண்ட் செட்டை வச்சுட்டு நீங்கள் கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். டைம் கம்மியாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ண முடியாது உங்களால். அந்த டைமில் நீங்கள் கண்டிப்பாக ஸ்மார்ட் ஒர்க் பண்ணியே ஆகணும். அப்படிங்கும்போது உங்கள் மைண்டை நல்லா காமாக வச்சுக்கோங்க. நீங்கள் திங்க் பண்ண வேண்டியது என்னென்னா இந்த யூபிஎஸ்சி 2021 ஐஏஎஸ் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் நான் சக்ஸஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறது மட்டும்தான் உங்களால் உங்களோட மைண்டில் இருக்க வேண்டியது. இப்போ இவ்வளோ நேரம் கொடுத்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ப்ரிலிம்ஸ் பேப்பர் ஒன்றுக்கான டிப்ஸு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூனில் செஷனில் ஒரு எக்ஸாம் இருக்குது, அது வந்து சிசாட் எக்ஸாம், சிவில் சர்வீஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட். அதுக்கான ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி அண்டு சிலபஸ், ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சிசாட் சம்மந்தப்பட்ட வீடியோ வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதுக்கு உண்டான லிங்க் மேலே சஜஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம், போய் பார்த்துக்கோங்க. இதோட 60 days ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜிக்கு உண்டான வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.